சாதனை இணைஞ்சங்களுக்கு அன்பான வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை மாங்காடில் இருக்கக்கூடிய மின்சார வாகன தயாரிப்பு நிறுவனமான கைரா கிரீன் எனர்ஜி சொல்யூஷன்ஸ் அப்படிங்கிற நிறுவனத்தில் தான் இருக்கிறோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கூட யுகேஷ் ப்ரோ இருக்கிறாரு. இந்த நிறுவனம் மற்றும் இவங்களுடைய வாகனம் சம்பந்தமான சந்தேகங்களை தான் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரோ வணக்கம். வணக்கம் ப்ரோ. என் பேர் யுகேஷ் குமார். கைரா கிரீன் எனர்ஜி சொல்யூஷன்ஸில் டெக்னிக்கல் இன்ஜினியரிங்காக இருக்கேன். நம்ம கைரா கிரீன் எனர்ஜி சொல்யூஷன்ஸ் பற்றி சொல்லுங்கள் ப்ரோ. கைரா கிரீன் எனர்ஜி சொல்யூஷன்ஸில் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ், அப்புறம் சோலார் பேனல்ஸ், அப்புறம் வந்து வாட்டர் பாட், கைரா கிரிட்னு சொல்லிட்டு ஒரு இன்வெர்ட்ரு கம்ஸ் பேட்டரி எல்லாமே வந்து பண்ணுறோம் ப்ரோ. இதெல்லாம் எங்கள் ஃப்யூச்சர் ப்ராடக்ட்ஸில் இருக்குது. கைரா ஃப்ரெஷ்னு ஒரு ப்ராடக்ட் ஒன்று பண்ணுறோம். இதெல்லாம் எங்கள் ப்ராடக்ட்ஸில் இருக்குது. இது வந்து எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் ப்ரோ. எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் பற்றி சொல்லணுன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, இப்போது பெட்ரோல் விலை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும், ஹைக்கில் போயிட்டுருக்கு. அதனால் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளுக்கு இப்போது ஆல்ரெடி நிறைய பேர் மூவ் பண்ணிகிட்ருக்காங்க. மூவ் பண்ணிகிட்ருக்கிறதுனால எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் வந்து மோர் தென் ஃப்யூச்சரில் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் நிறைய இருக்குது ப்ரோ. ஓகே. அதே மாதிரி நீங்கள் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இண்டஸ்ட்ரியில் வரும்போது எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மேனுஃபேக்சரராகவும் இருக்கிறீங்க, அதே சமயத்தில் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ஷோரூமும் வச்சுருக்கிறீங்க. ஒரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிக் ஆட்டோ கன்வெர்ட்டும் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, கரெக்டுங்களா? கரெக்ட் தான். எலக்ட்ரிக் ஆட்டோ வந்து இப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நாங்களே அதில் ஆர்என்டி ப்ராசஸ் தான் போயிட்டுருக்கு. எங்களோட ஒரே ஒரு பைக் வந்து நாங்களே ஓன் மேனுஃபேக்சரிங் அண்ட் டிசைன் வந்து பண்ணியிருக்கோம். 8 months to 1 year வந்து ஆச்சு. அம்பத்தூரில் எங்களோட ஃபேக்ட்ரி வந்து இருக்குது. இப்போது அதோடய ரேட் பார்த்தீங்கன்னு வைங்கன்னா ஒரு 70,000 வந்து இப்போ கோட் பண்ணியிருக்கோம். மேபி மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணும்போது ப்ரைஸ் வந்து ப்ரைஸில் சேஞ்சஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து அது வந்து நான் ரெஜிஸ்டர்ட் வெஹிக்கிள்லையும் இப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுனால நான் ரெஜிஸ்டர்ட் வெஹிக்கிளில் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம். மேபி ஃப்யூச்சரில் வந்து ரெஜிஸ்டர்ட் வெஹிக்கிள்ஸாக கன்வெர்ட் பண்ணலாம். ஏன்னா இதில் வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. நம்மளும் ஏற்கனவே வந்து எக்ஸ்போவில் வந்து நம்ம பார்த்துருந்தோம், அந்த வண்டி சம்மந்தமாக ரிவ்யூ பண்ணியிருந்தோம். சரி, இன்னொரு தடவை நேரில் வந்துட்டு ஒரு தடவை அந்த வண்டியை ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு தான். இப்போ நம்மகிட்ட இருக்கிறது வந்து டெமோ மாடல் தானே? ஆ ஆமாம் ப்ரோ, இப்போ நம்மள்கிட்ட இருக்கிறது டெமோ மாடல் தான். என்ன பேட்டரி பேக் பயன்படுத்துகிறோம்? 48 volt 36 AH பேட்டரி வந்து அதில் ப்ரொவைட் பண்ணுறோம் ப்ரோ, இப்போதைக்கு ட்ரையல் வெர்ஷனுக்கு. மேபி ஃப்யூச்சரில் வந்து நீங்கள் எனக்கு மைலேஜ் வந்து அதிகமாக கேட்குறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு பேட்டரி கெப்பாசிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கலாம் ப்ரோ. டைப் வந்து லித்தியம் ஃபெரோபாஸ்பேட். லித்தியம் ஃபெரோபாஸ்பேட். ஓகே. மோட்டர் வந்து என்ன டைப் ஆஃப் மோட்டர்? அந்த வெஹிக்கிளில் வந்து இருக்கிறது வந்து மிட்ரைவ் மோட்டர்னு சொல்லுவாங்க. செயினில் வந்து உங்களுக்கு வந்து மோட்டர் வந்து டிரான்ஸ்மிட் ஆகும். உங்களோட பவர் வந்து மோட்டரோட பவர் வந்து வீலுக்கு வந்து செயினில் டிரான்ஸ்மிட் ஆகும். அதனால என்ன பெனிஃபிட்ஸ்னு கேட்டிங்கன்னா, டார்க் வந்து உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். உங்களுக்கு பிக்கப் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும். நீங்கள் ரெண்டு பேரை வச்சு, நீங்கள் வெயிட்டான ஆளுங்க ரெண்டு பேரை வச்சு கூட நீங்கள் வந்து அந்த ஸ்பீடை வந்து ஃபாஸ்ட்டாக அட்டைன் பண்ணலாம். எவ்வளோ ரேஞ்ச் ப்ரோ? இப்போது போட்டிருக்க பேட்டரி பேக் பார்த்தீங்கன்னா ஒரு 62-65 kilometers வந்து மைலேஜ் ரேஞ்ச் வந்து தரும். மேபி ஃப்யூச்சரில் வந்து நிறைய நீங்கள் கஸ்டமரோட ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் பேட்டரி வந்து ரெடி பண்ணி தரோம். அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு பண்ணலாம் ப்ரோ. உங்களோட மைலேஜ் எவ்வளோ இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி ரெக்குயர்மெண்ட் பண்ணி பேட்டரி வந்து ரெடி பண்ணலாம் ப்ரோ. ஓகே. டாப் ஸ்பீடு எவ்வளோ ப்ரோ? டாப் ஸ்பீடு வந்து 30 kilometers ப்ரோ. இப்போதைக்கு டாப் ஸ்பீடு வந்து 30 kilometers. ரெஜிஸ்டர்டு வெஹிக்கிளாக கன்வெர்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஆர்டிஓ அப்ரூவல்லாம் பண்ணணும். அப்போ வந்து ஹை ஸ்பீடு வெஹிக்கிளுக்கு மட்டும்தான் ஆர்டிஓ அப்ரூவல் வந்து கிடைக்கும். லோ ஸ்பீடு வெஹிக்கிளுக்கு வந்து அப்ரூவல் வந்து இருக்காது. ஸோ இப்போ லோ ஸ்பீடுக்கு தான் நாங்கள் பிளான் பண்ணிகிட்ருக்கோம். மேபி ஃப்யூச்சரில் வந்து ஹை ஸ்பீடு வெஹிக்கிளுக்கு கன்வெர்ட் பண்ணும்போது ஒரு 70-80 kilometers வந்து டாப் ஸ்பீடு வந்து ப்ரொவைட் பண்ணலாம் ப்ரோ. நான் ரிஜிஸ்ட்ரேஷன் கேட்டகரியில் வரும். நான் ரிஜிஸ்டர்ட் கேட்டகரியில் வரும். 30 kilometers தான் ஸ்பீட் போகும். ஓகே. ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்கீங்க, கரெக்டாக? ஆமாம், ஃப்ரண்ட் அண்ட் பேக் டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்கோம். அப்புறம் வந்து ஸ்பெக்குன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து நேக்கடு வெஹிக்கிள். அதிகமாக வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே டிசைன் பண்ணது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மெட்டல் தான். நோ ஒரு பிளாஸ்டிக் பார்ட் கூட இருக்காது. மட்கார்டு கூட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபைபரில் தான் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு வந்து அது பிரேக்கேஜ் வந்து எந்த இஷ்யூவும் இருக்காது உங்களுக்கு. அதுவும் பார்க்க வண்டி பார்க்க ஸ்டைலிஷாக இருக்கும். டர்ட் பைக்கோட அப்படியே ரீஎன்ஃபோர்ஸ் பண்ண மாதிரி இருக்கும். உங்களோட சார்ஜிங் டைம் அதுக்கப்புறமா வாரண்டி சொல்லிடுங்க. சார்ஜிங் டைம்னு பார்த்தீங்கன்னா அதே தான் ப்ரோ. சார்ஜர் கெப்பாசிட்டி வந்து 6 amps இருந்துச்சுன்னா 7-8 hours. சார்ஜரோட ஆம்ஸ் பார்த்திங்கன்னா 10 amps இருந்துச்சுன்னா ஒரு 3-4 hours அந்த மாதிரி சீக்கிரமாகவே சார்ஜர். 2 types of சார்ஜர் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். வாரண்ட்டி பற்றி சொல்லிடுங்க. வாரண்ட்டின்னு பார்த்திங்கன்னா அந்த வெஹிக்கிளுக்கு வந்து 1 year வந்து வாரண்ட்டி தரும். மோட்ரு கிட்டு எல்லாத்துக்குமே. பேட்டரி வந்து நீங்கள் லித்தியம் யூஸ் பண்ணிங்கன்னா 3 years வந்து வாரண்ட்டி தரும். ஓகே. லித்தியம் ஃபெரோபாஸ்பேட். ஆ, லித்தியம் ஃபெரோபாஸ்பேட்னா 3 years வந்து வாரண்ட்டி இருக்கும் உங்களுக்கு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் ஷோரூம் நடத்திட்டு இருக்கிறீங்க, அதில் வந்து கேகேஎல் நிறுவனத்தோட ஒரு மின்சார பைக் நான் பார்த்தேன். அது வந்து டெமோ வெஹிக்கிளுக்கு வச்சுருக்கீங்க, கரெக்டாக? ஆமாம், டெமோ வெஹிக்கிள் தான் அது. ஓகே ப்ரோ. அந்த எலக்ட்ரிக் பைக் சம்மந்தமாக கொஞ்சம் டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள்.
அது வந்து ஸ்போர்ட்ஸ் மாடல் வெஹிக்கிள். இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறது வந்து 3000 watts மோட்டர். டாப் ஸ்பீடுன்னு பார்த்தீங்கன்னா 70 kilometers வந்து தரும் டாப் ஸ்பீடு. ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 90 to 100 kilometers வந்து ரேஞ்ச் தரும். இதுக்கப்புறம் நீங்கள் 5000 watts போடும்போது 5000 watts வந்து மோட்டர் வந்து அதில் அவைலபிள் இருக்குது. ரெண்டு வேரியன்ட், 3000 watts மோட்டர், 5000 watts மோட்டர். 3000 70 kilometers வந்து டாப் ஸ்பீடு, 5000 120 kilometers வரைக்கும் உங்களுக்கு டாப் ஸ்பீடு இருக்கும். டாப் ஸ்பீடு வந்து 120 இருக்கும். அப்புறம் வந்து உங்களுக்கு ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா 100 to 120 kilometers வந்து மைலேஜ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். மைலேஜுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேட்டரியை பொறுத்து தான் உங்களுக்கு வந்து கெப்பாசிட்டி வந்து மைலேஜ் வந்து தரும். அதனால் உங்களுக்கு எவ்வளோ மைலேஜ் தேவையோ அந்த அளவுக்கு வந்து நாங்கள் பேட்டரி வந்து கஸ்டமைஸ் பண்ணி தரலாம் ப்ரோ. ஓகே, சார்ஜிங் டைம் ப்ரோ? சார்ஜிங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 2 types of சார்ஜர் இருக்குது ப்ரோ. 6 amp chargers, 10 amp chargers. 10 amp chargers, 15 amp chargers வரைக்கும் உங்களுக்கு வந்து அவைலபிள் இருக்குது. நீங்கள் என்ன ரேஞ்சில் எனக்கு இப்போ ஃபாஸ்டஸ்ட் சார்ஜர்னு கேட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும் உங்களுக்கு. ஃபாஸ்டஸ்ட் சார்ஜிங்னு பார்த்தீங்கன்னா 3 to 4 hours உங்களுக்கு சார்ஜ் ஆகிடும். ஸ்லோ சார்ஜிங் 6 amp chargers நீங்கள் போட்டிங்கன்னா 7 to 8 hours வந்து சார்ஜிங் டைம் எடுக்கும். இந்த KKL ஸ்போர்ட்ஸ் பைக்கோட வாரண்ட்டி பற்றி சொல்லுங்கள். KKL ஸ்போர்ட்ஸ் பைக்கும் அதே தான் ப்ரோ. மோட்டரு அப்புறம் வண்டியோட கிட்டு ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாத்துக்கும் சேர்த்து வந்து 1 year வாரண்ட்டி இருக்கும் உங்களுக்கு. எதனா கம்பெனிலேருந்து வரும்போதே உங்களுக்கு இஷ்யூ இருந்துச்சு, மோட்டர் இந்த மாதிரி வந்து ப்ராப்ளம் இருக்குது, எனக்கு வந்து டிஸ்பிளே லைட் எரியல, அந்த மாதிரி எதனா ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அது வந்து உடனே பார்த்து தந்துடுறோம் ப்ரோ. டோர் ஸ்டெப் வந்து சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். அப்போ மேஜர் ஃபால்ட்டாக இருந்துச்சுன்னா நாங்களே இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே வந்து சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறோம் ப்ரோ. ஸ்பேர் சப்போர்ட்லாம் எப்படி ப்ரோ? ஸ்பேர் சப்போர்ட்லாம் கண்டிப்பாக இருக்கும் ப்ரோ எங்கள்கிட்ட. நீங்கள் எதனா பிரேக்கேஜ் ஆகிடுச்சு எனக்கு இங்கே வந்து மாற்றி தரணும்னா ஒரு 1 day அந்த மாதிரினா நாங்கள் ஸ்பேர் வந்து ரெடி பண்ணி அரேஞ்ச் பண்ணி உங்களுக்கு வந்து இது பண்ணி கொடுத்துருவோம் ப்ரோ. 1 to 2 days. சரி, KKL பைக்கோட ப்ரைஸ் எவ்வளோ ப்ரோ? KKL பைக்கோட ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 2.2 lakhs வரும் ப்ரோ. வந்து பேட்டரி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா எங்களுக்கு வந்து மைலேஜ் அதிகமாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா மேபி ஃப்யூச்சரில் வந்து அதுக்கும் காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி. சரி ஓகே ப்ரோ. இப்போ நீங்கள் KKL மட்டும் பிராண்ட் பண்ணுறீங்களா இல்லை மற்ற ப்ராண்டும் பண்ணுறீங்களா? இல்லை, KKL மீரான்னு சொல்லிட்டு இன்னொரு ப்ராண்டும் பண்ணுறோம். மீரா வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி நான் ரெஜிஸ்டர்ட் வெஹிக்கிள் மட்டும்தான் பண்ணுறோம். 30 kilometers தான் அதோட டாப் ஸ்பீடு இருக்கும். 30 to 40 kilometers தான் டாப் ஸ்பீடு இருக்கும். இது லெட் ஆசிட் பேட்டரி போட்டிங்கன்னா அது வந்து ஒரு 50 kilometers, 50 to 55 kilometers வந்து உங்களுக்கு மைலேஜ் தரும். அது நீங்கள் லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் நீங்கள் போடும்போது உங்களுக்கு வந்து 70 to 90 kilometers வந்து உங்களுக்கு மைலேஜ் வந்து தரும் கண்டிப்பாக. இப்போ KKL பைக் பார்த்தீங்கன்னா அவங்க அறிமுகம் தான் படுத்திருக்காங்கன்னு சொல்கிறீங்க. இனிமேல் தான் டெலிவரி டேட் வந்து நமக்கு இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். KKL பிராண்ட் அந்த ஸ்போர்ட்ஸ் பைக் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து எங்கள்கிட்ட லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து மேபி ஏப்ரலோட எண்டு ஆர் மேல வந்து லான்ச் ஆகும். அப்போ நீங்கள் கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்து கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். கண்டிப்பாக டெஸ்ட் ட்ரைவ் வந்து அவைலபிள் இருக்குது எல்லா வெஹிக்கிள்க்கும். இப்போ இருந்தே டெஸ்ட் ட்ரைவ் வந்து இருக்குது? இப்போலேருந்தே டெஸ்ட் ட்ரைவ் வந்து இருக்குது ப்ரோ. நீங்கள் எப்போ வேணால் வந்து டெஸ்ட் ட்ரைவ்னு கேட்டிங்கன்னா டெஸ்ட் ட்ரைவ் வந்து அவைலபிள் இருக்குது. டெஸ்ட் ட்ரைவ் ஓட்டி பார்த்துட்டு நீங்கள் வண்டி வந்து எடுத்துக்கலாம். அது உங்கள் கைரா பைக்குக்கும் பொருந்தும்? கைரா பைக்குக்கும் வந்து அவைலபிள் இருக்கும். கைரா க்ரீன் எனர்ஜி சொல்யூஷனோட ஃபியூச்சர் பிளான் பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஃபியூச்சர் பிளான்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட், கைரா கிரிட்டு, கைரா ஃப்ரெஷ்ஷு, சார்ஜிங் பாட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணுறோம். எல்லாம் வந்து எங்களோட ஃபியூச்சர் பிளான்ஸ் ப்ரோ. ஓகே, அதை பற்றி கொஞ்சம் ஒவ்வொரு லைனாக சொல்ல முடியுமா லைட்? கைரா வாட்டர்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் வாட்டர் ப்யூரிஃபையர் யூஸ் பண்ணியிருப்பீங்க, அது வந்து உங்களுக்கு ஃப்ரீ இன்ஸ்டலேஷன் வீட்டில். நீங்கள் அதை வந்து ஆப்பில் வந்து இப்போ டிவியில் ரீசார்ஜ் பண்ணுவீங்கள, டிஷ்ஷுக்கு ரீசார்ஜ் பண்ணுவீங்களா, அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த வாட்டர் பாட்டுக்கு ரீசார்ஜ் பண்ணால் 1 liter அமௌண்ட்டுக்கு எவ்வளோ வருதோ அதுக்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா அது தண்ணி வந்துடும். இதில் மந்த்லி பேக் இருக்குது. அப்புறம் வந்து மந்த்லி பேக் நீங்கள் போடும்போது உங்களுக்கு வந்து வாட்டர் வந்து ஃப்ரீயாக வந்துடும். நீங்கள் வெறும் தண்ணிக்கு காசு வந்து பே பண்ண போகிறீங்க அவ்வளோதான். உங்களுக்கு வந்து இது வாட்டர் பாட்டில் வந்து நாங்கள் ஃப்ரீயாக தந்துடுவோம். ப்யூரிஃபையர் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து இன்ஸ்டலேஷன் பண்ணி கொடுத்துருவோம். நீங்கள் தண்ணிக்கு மட்டும் நீங்கள் காசு வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, கைரா கிரிட் பற்றி. கிரிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரியும் அதில் கம்பைண்டாக இருக்கும், இன்வெர்ட்டரும் அதில் கம்பைண்டாகவே இருக்கும். கம்பைண்டாக ஒரு பாக்ஸ் மாதிரியாக வந்துடும். இப்போ ஒரு கம்பெனின்னு ஒன்று எடுத்துக்கணும் வச்சுக்கோங்களேன், ஒரு நாளைக்கு ஒரு 10 kilowattலேருந்து 15 kilowatt வரைக்கும் உங்களுக்கு வந்து பவர் வந்து தேவைப்படும். அது வந்து நீங்கள் எலக்ட்ரிக்கல்லேருந்து எலக்ட்ரிக் பில்லேருந்து நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு அதிகமாக வரும் அது பில்லு பார்த்தீங்கன்னா. இப்போ நீங்கள் அதை சோலாருக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அது வந்து கம்மியாகும். ஸோ உங்களுக்கு அந்த பேட்டரி காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும், பேட்டரி காஸ்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும், இன்வெர்ட்டர் காஸ்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது வந்து ரெண்டுமே கம்பைண்டாகி ஒரே இதில் வந்துடும். உங்களுக்கு ஸ்பேஸும் கம்மியாகும், அதே டைம் உங்களுக்கு வந்து காஸ்ட்டும் கம்மியாகும் உங்களுக்கு. இதனால் வந்து நிறைய யூசஸ் இருக்குது. இப்போது எங்கள் பில்டிங்கே பார்த்தீங்கன்னா 5 kilowatt வந்து யூஸ் பண்ணுறோம் நாங்கள் டெய்லி.
அந்த 5 kW டே ஃபுல்லாக வந்து எங்களுக்கு வந்து ஆன் கிரிட்டில் போகுது. எங்கள் கைரா கிரிட் தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். அந்த கைரா கிரிட் வந்து பார்த்திங்கன்னா பேட்டரியும் இருக்கும், இன்வெர்ட்டரும் சேம் ஒரே பாக்ஸில் வந்து இன்ஸ்டால் பண்ணி நாங்கள் அதை எங்கள் பில்டிங்க்கு நாங்கள் இப்போ டெஸ்டிங் போயிட்டுருக்கு. எங்கள் பில்டிங்கில் நாங்கள் யூஸ் பண்ணிட்டு தான் நெக்ஸ்ட்டு நாங்கள் பப்ளிக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு எங்கள் பில்டிங்கில் போட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அரௌண்ட் ஒரு 2 months போயிட்டுருக்கேன் இந்த ப்ராஜெக்ட் தான் எங்களுக்கு. ஓகே ப்ரோ, கைராவோட ஃபுட் கோர்ட் பற்றி சொல்லுங்களேன். கைராவோட ஃபுட் கோர்ட் வந்து நெக்ஸ்ட்டு அப்கமிங் இதில் இருக்குது. ஸோ அது இப்போ ப்ராசஸ் போயிட்டுருக்கு என்னன்னு சொல்லிட்டு மேபி இன்னும் ஒரு 2-3 months வந்து அது ஸ்டார்ட் ஆகிடும். சரிங்க ப்ரோ, நம்ம கைரா க்ரீன் எனர்ஜி சொல்யூஷனோட ஷோரூம் அப்புறம் அந்த ஆஃபீஸோட அட்ரஸ் சொல்லுங்களேன். குன்றத்தூர் மெயின் ரோட், மாங்காடு, நியர்பை வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில், நெக்ஸ்ட்டு பில்டிங் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு நெக்ஸ்ட் பில்டிங்கில் வந்து சிட்டுவேட் ஆகிட்டுருக்கு. ஓகே, ஃபைன் ப்ரோ, நன்றி. தேங்க்யூ.